வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற காய், கனி, விதை மற்றும் உணவு திருவிழா. தின்பண்டங்கள் மற்றும் உணவுகளை ருசித்து பார்த்து உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இரண்டாவது நாளாக பெய்த கனமழையில் அடித்து செல்லப்பட்ட வாலிபரின் சடலத்தை தேடும் பணி தீவிரம். காரைக்காலில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த சிறை கைதி கழிவறை ஜன்னல் கம்பியை உடைத்து தப்பி ஓட்டம். சுங்கத்துறை பொருட்களை பாதி விலையில் தருவதாக ரூபாய் 9 லட்சம் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையால் ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள ஓடை வாய்க்காலில் அடித்து செல்லப்பட்ட ஐயப்பன் என்கிற நபரை தேடி உப்பளம் பழைய துறைமுகம் முகத்துவாரம் பகுதியில் தற்போது தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று கடலோர காவல்படை அதிகாரிகளிடம் ட்ரோன் மூலம் தேடும் பணிக்கு கோரிக்கை வைத்துள்ளார். தண்ணி மட்டும் செவாலிய செல்லா நாயக்கர் நினைவு நாள் நிகழ்ச்சி புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். செவாலிய செல்லா நாயக்கர் நினைவு நாள் நிகழ்ச்சி புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத்தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். காரைக்காலில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த சிறை கைதி கழிவறை ஜன்னல் கம்பியை உடைத்து தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளை சிறையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்த கைதி ராஜ்குமார் என்பவரை சக கைதி ஒருவர் தாக்கியதைத் தொடர்ந்து அவர் நேற்று காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் தனக்கு வயிறு வலிப்பதாக கூறி கழிவறைக்கு சென்ற ராஜ்குமார் அங்குள்ள ஜன்னல் கம்பி மற்றும் கண்ணாடிகளை உடைத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து சிறை அதிகாரிகள் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து தப்பி ஓடிய சிறை கைதி ராஜ்குமாரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் சுங்க பொருட்களை பாதி விலைக்கு குறைத்து தருவதாக கூறி இணையதளம் மூலம் ரூபாய் 9 லட்சம் நூதன மோசடி செய்த மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் இணையதளத்தில் பொருட்கள் விற்பனை குறித்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் சுங்க இலாக்கா கைப்பற்றிய பொருட்கள் பாதி விலையில் விற்பனைக்கு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை நம்பிய அவர் குறிப்பிட்ட கைபேசி எண்ணில் மர்ம நபரிடம் பேசியுள்ளார். அதன்படி பல பொருட்களுக்கு மொத்தம் ரூபாய் 9 லட்சம் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் செலுத்தி ஏமாந்துள்ளார்.
புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்தவர் வந்தனா. இவரது வாட்ஸ்அப்பில் வந்த லிங்கை தொட்டதும் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ₹2,00,000 திருடப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள அன்னை தெரசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் 23rd பொதுமக்களுக்கு சர்பத் வழங்கப்பட்டது. இந்த வார நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அத்வானி கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் மழையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 26 கிலோ அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை 2 குடும்பத்தாருக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைவர் ராஜாத்தி அம்மையார், கௌரவ தலைவர் முனியன், லூர்துநாதன், செயலாளர் அருணா, பொருளாளர் பிரேமா, துணைத் தலைவி கவிதா, துணை பொருளாளர் சத்யபிரியா, விக்கி, கோவிந்தம்மாள், ராஜேஸ்வரி, வசந்தி, அஞ்சலி மற்றும் அறக்கட்டளை மகளிர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற காய், கனி, விதை மற்றும் உணவு திருவிழா. தின்பண்டங்கள் மற்றும் உணவுகளை ருசித்து பார்த்து உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்கம் மற்றும் நம்மாழ்வார் இயற்கை உழவர் சாகுபடியாளர் சங்கம் இணைந்து நடத்திய பாரம்பரிய காய்கனி விதை மற்றும் உணவு திருவிழா புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கண்காட்சியில் இடம்பெற்று இருந்த உணவுகளை ருசித்து பார்த்து உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். இந்த திருவிழாவில் புதுச்சேரி மற்றும் அருகில் உள்ள தமிழக பகுதிகளை சார்ந்த இயற்கை விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளைந்த காய், கனி, விதை மற்றும் இயற்கை உணவு தானியம் நேரடி விற்பனை செய்யும் வகையில் 80 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றிலும் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள், கேழ்வரகு, கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட சிறுதானிய பழ வகைகள், காய்கறிகள், மரக்கன்றுகள், விதைகள், கீரை வகைகள் மற்றும் நவதானியங்களால் செய்யப்பட்ட காரம், இனிப்பு போன்ற தின்பண்டங்கள், உளுந்து, துவரை, கடலை போன்ற பல்வேறு வகையான இயற்கை மூலிகை பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இன்று ஒருநாள் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று உணவுப் பொருட்களை வாங்கி சென்று பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் என்று பலரும் திரளாக கலந்து கொண்டனர். உணவு திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்கம் நிர்வாகிகள் செய்திருந்தனர். காரைக்காலில் கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் துவக்க விழா இன்று காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் அவர்கள் தலைமையிலும், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன் முன்னிலையிலும் இந்த நிகழ்வின் துவக்க விழா கோட்டுச்சேரியில் அமைந்துள்ள வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. காரைக்காலில் மொத்தம் 1460 மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலைமையில் இன்று மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மடிக்கணினிகளை மாணவர்களுக்கு வழங்கி பேசுகையில், 2 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் புதுவையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது என்றும், முதல்வர் அவர்கள் 2013 வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் 2014-15 அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணினி அளிக்கப்பட்டது. புதுவை காரைக்காலை சேர்த்து 15,200 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்படுகிறது. இதன் மதிப்பு 27,000 ரூபாய் ஆகும். இந்த தரமான லேப்டாப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழங்கியது பாராட்டுக்குரியது. மாணவர்கள் இதனை பயன்படுத்தி தங்கள் கல்வித்தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் ராஜேஸ்வரி, பள்ளியின் துணை முதல்வர் கனகராஜ் மற்றும் ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். வாங்கிறதுனால தரமில்லாத லேப்டாப் வாங்கி கொடுக்கப்படல, ஒரு தரமான லேப்டாப் தான் வழங்குறோம். அதனுடைய மதிப்பு வந்து 27,000 ரூபாய், 1,200 ரூபாயில் 27,000 ரூபாய் மதிப்பில் வழங்கப்படுது.
நம்ம அண்டை மாநிலமான தமிழகத்தில் இது போன்ற ஒரு திட்டம் இருக்கானா? இல்லை. அங்கே திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. அது எப்படின்னா 75% மாணவர்கள் மார்க் எடுத்திருந்தால் அவங்களை வழங்கப்படும். ஆனால் நம்மளுடைய மாநிலம் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வராமல் எல்லாருக்கும் கிடைக்கணும். தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அவங்களுக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு திட்டம். அதில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய முதல்வர் என்ஆர்ஐ அவர்கள் அறிவிச்சாங்க. ஆர்எல்வி பேரவைக்கு ஆதி திராவிடர் நல அணி மாநில அமைப்பாளராக ரகோத்தமன் நியமனம். நிறுவன தலைவர் ஆர்எல் வெங்கட்ராமன் அறிவித்தார். புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் பழைய மாநில கமிட்டி கலைக்கப்பட்டு புதிய மாநில கமிட்டியின் முதல் மற்றும் இரண்டாவது பட்டியல் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 7 தொகுதி அமைப்பாளர்கள், மாநில மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இப்பொழுது மாநில ஆதி திராவிடர் நல அணியின் அமைப்பாளராக ரகோத்தமன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏம்பலம் தொகுதியை பூர்வீகமாக கொண்ட ரகோத்தமன் கோர்க்காடு பகுதியில் வசித்து வருகிறார். பல வருடங்களாக ஆர்எல்வி பேரவையில் பயணித்து வரும் ரகோத்தமன் அவர்களின் பிறந்த நாளான நேற்று பிறந்தநாள் பரிசாக ஆதி திராவிட அணியின் மாநில அமைப்பாளராக அறிவித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரகோத்தமன் 50வது பொன் விழாவினை முன்னிட்டு மதியம் கோர்க்காடு ராமலிங்க அடிகளார் சபையில் பூஜை செய்து ஆர்எல்வி பேரவையின் ஏம்பலம் தொகுதி அமைப்பாளர் கோகுல் தலைமையில் நிறுவன தலைவர் ஆர்எல் வெங்கட்ராமன் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேரவையின் மாநில துணைத்தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் மாஸ்கோ, பொருளாளர் கோமதி, ஆண்டாள் சுலோச்சனா, கௌரி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரகோத்தமன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் மற்றும் சேர்மன் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களுடன் கழக மாநில செயலாளர் சிவகுமாரன், துணை செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன், சுப்பிரமணியன், உதவி செயலாளர் ஆண்டாள், மாஸ்கோ, கோமதி, சிவகுமார், ராகவன், கௌரி, சுலோச்சனா, கோகுல் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அளவிலான சிலம்பம் போட்டி துவக்க விழா மற்றும் 22ஆம் ஆண்டு கோடைக்கால இலவச சிலம்ப பயிற்சி நிறைவு விழா பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் திடலில் இன்று நடைபெற்றது. வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் சீனிவாசன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்பம் போட்டியினை வாழ்த்தினார்கள். மேலும் கோடைக்கால இலவச பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர். இந்த போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குல விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவினை ஒட்டி வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி திரு வீதி உலா சென்ற விநாயக பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குல விநாயகர் கோவில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் 9ஆம் தேதி காலை துவங்கியது. தினந்தோறும் விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளார். பிரம்மோற்சவ விழாவினை ஒட்டி உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீபாதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயக பெருமான் வெள்ளி மூஷிக வாகனத்தில் வைக்கப்பட்டு திரு வீதி உலா நடைபெற்றது. இந்த திரு வீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி திரு தேர்வடம் பிடித்தலும், 19ஆம் தேதி நர்த்தன கணபதி தேரடி உற்சவம் மற்றும் பௌர்ணமி கடல் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற உள்ளது.
விடுதலை வரலாற்றை இளைய சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும். பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கு பாரதி பேச்சு. பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்று வருகிறது. விடுதலை போரில் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் போராடி பெற்ற விடுதலையின் வரலாற்றை இளைய தலைமுறையினர் பலர் சரிவர அறிந்து கொள்ளவில்லை. பாரதிதாசன் உள்ளிட்ட தியாகிகள் பலர் நடத்திய போராட்டங்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விழாவிற்கு அறக்கட்டளை செயலர் ஜே வள்ளி, தொழில் முனைவர் அருள்செல்வம் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர். விழாவில் இந்திய விடுதலை நாளை முன்னிட்டு விடுதலை போரில் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பில் உரை அரங்கம் நடைபெற்றது. இதில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் வி களிய பெருமாள் கலந்து கொண்டு வாழ்த்துரை ஆற்றினார். புதுவை தமிழ்ச்சங்க செயலர் பாவனர் சீனு மோகன்தாஸ் விடுதலை பயிர் வளர்ப்போம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். மாணவர் திருக்குறள் அரங்கத்தில் 10 திருக்குறள் ஒப்பித்த 25 மாணவர்களுக்கு பாராட்டுகள் வழங்கப்பட்டது. தாய்நாடு மேல் என்று வானில் செதுக்கு என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்டு நடைபெற்ற கவி அரங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த 35 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் மதன் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினர். முன்னதாக ராஜேஷ் வரவேற்புரை ஆற்றினார். நிறைவில் கலைமாமணி விபி மாணிக்கம் நன்றி தெரிவித்து பேசினார். விழாவில் கலைமாமணிகள் நமச்சிவாயம், மதுரை களிய பெருமாள், பேராசிரியர் விசாலாட்சி, லட்சுமி தேவி, வேல்விழி, சிவக்கொழுந்து, ஈஸ்வரி தேவி, தமிழரசன், சஞ்சனா, நித்யஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் குறித்து நீண்ட விவாதத்திற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சரால் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படும் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் அந்த அறிவிப்பு செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது துறை சார்ந்த செயலர் மற்றும் தலைமை செயலாளரின் தலையாய கடமையாகும். மாண்புமிகு முதலமைச்சரின் சட்டமன்ற அறிவிப்புகள் செயல் வடிவம் பெறவில்லை என்றால் அது அரசு மீதான மக்களின் நம்பிக்கையை இழப்பதாகும். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு மக்கள் நலன் சார்ந்த பல அறிவிப்புகள், அரசின் தினக்கூலி, பகுதி நேர ஊழியர்கள் சம்பந்தமாக சில முக்கியமான அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார். அரசு துறைகளில் 10 ஆண்டு காலம் பணி செய்த அனைத்து ஊழியர்களும் அந்தந்த துறையில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். அதேபோன்று பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட சுமார் 1000 மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. மேலும் பொதுப்பணித்துறையில் 10,000 ரூபாய் சம்பளத்தில் பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 18,000 உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சரின் மேற்கூறிய அறிவிப்புகள் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு பம்ப் ஆபரேட்டர்கள், ரோடு கண்காணிப்பு பணி, வாய்க்கால் தூய்மைப்படுத்துதல், கழிவுநீர் சுத்திகரிப்பு பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை MDS பல்நோக்கு நிரந்தர ஊழியர்கள் செய்கின்றனர். அவ்வாறு பணி செய்யும் நிரந்தர ஊழியர்களுக்கு சுமார் ₹55,000 to ₹60,000 சம்பளம் வழங்குகின்றனர். ஆனால் நிரந்தர ஊழியர்கள் செய்யக்கூடிய மேற்கூறிய அனைத்து பணிகளையும் செய்யும் வவுச்சர் ஊழியர்களுக்கு ₹10,000 மட்டுமே சம்பளம் வழங்கப்படுகிறது. குறிப்பாக பொதுப்பணித்துறையில் 2010 இன்று வரை சுமார் 14 ஆண்டு காலமாக பணிபுரியும் ஊழியர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து அரியர்ஸாக வழங்க வேண்டும். இந்த கால விலைவாசி உயர்வு, வீட்டு வாடகை உயர்வு, மின்சார கட்டணம், குடித்தண்ணீர் கட்டணம், குழந்தைகளின் கல்வி செலவு இவற்றை ₹10,000 சம்பளம் பெறும் ஒருவரால் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்பதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் 2015 கதிர்காமம் மருத்துவமனையில் பணியில் சேர்ந்தவர்களை நிரந்தர ஊழியர்களாக மாற்றம் செய்ய தாய் உள்ளத்தோடு எப்படி செயல்படுத்தினாரோ அதேபோன்று பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியில் சேர்க்கவும், தற்பொழுது ₹10,000 சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய பொதுப்பணித்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற காய், கனி, விதை மற்றும் உணவு திருவிழா. தின்பண்டங்கள் மற்றும் உணவுகளை ருசித்து பார்த்து உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. 2வது நாளாக பெய்த கனமழையில் அடித்து செல்லப்பட்ட வாலிபரின் சடலத்தை தேடும் பணி தீவிரம். காரைக்காலில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த சிறை கைதி கழிவறை ஜன்னல் கம்பியை உடைத்து தப்பி ஓட்டம். சுங்கத்துறை பொருட்களை பாதி விலையில் தருவதாக ரூபாய் 900,000 மோசடி.
சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.